ஏதாவது பண்டிகைகள் வந்தால் ஒரு பெருநாள் பாசலை கொடுத்து விட்டால் அல்லது அவர்களுடைய பாதை ஓரங்களில் கொடுக்கும் தானம் இருக்கிறதே அதற்காக வேண்டி நாம் செலவழித்து விட்டால் அல்லது அவர்களின் நோயாளிகளுக்கு அல்லது அவர்களின் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எங்களுடைய பணங்களில் இருந்து ஏதாவது கொடுத்து விட்டால் அவர்கள் பொறுந்து கொள்வார்கள், திருப்தி அடைவார்கள், எங்கள் மீது உள்ள துவேஷத்தை குறைத்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் எது செய்தாலும் இந்த யகூதிகளும் நசுராணிகளும் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். நபியே, நீங்களும் ஒரு யகூதியாக நசுராணியாக மாறும் வரைக்கும் இவர்களுடைய சதி திட்டம் முடியாது. கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது, தஜ்ஜால் உலகத்திற்கு வெளிப்படுகின்ற பொழுது 70,000 யகூதிகள் இந்த தஜ்ஜாலோடு சேர்வார்கள். முஸ்லீம்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் தான் பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. காஃபிர்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் பகடை காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் யகூதிகளுடைய ஒட்டு மொத்தமான திட்டங்களுக்கும் எதிரானவர்கள் முஸ்லீம்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த யகூதியர் தியாமத்துடைய நாள் வரைக்கும் நடக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி இந்த தஜ்ஜாலை கொலை செய்கின்ற வரைக்கும் இந்த யகூதியத்துடைய நடமாட்டம் உலகத்திலே இருக்கும். சொல்லுவோமே, இஸ்ரவேலர்கள் யார் அந்த யகூதிகள்? ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள், ஒரு நபிக்கு பிறந்தவர்கள். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள். ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் இன்னொரு பெயரை சொல்கிறது, இஸ்ரோஇன், பனி இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள். இஸ்ராயில் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் தான் இந்த யகூதிகள். அதே தான் சுருக்கமாக இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கிறோம். அவர்களுடைய மூத்த மகனின் பெயர் தான் யகூதா, அதனால் தான் அவர்களுடைய பெயரோடு இணைத்து யகூதிகள் என்று அழைக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பரம்பரையில் வந்தவர்கள், இரண்டு ஆண் பிள்ளை. ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், அவருக்கு பிறந்தவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த யகூதிகள். உலகத்திலே அவர்களுடைய மொத்தமான தொகை 1.5 கோடியை தாண்டவில்லை, ஆனால் முழு உலகமும் இன்று அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. அவர்களில் ஒருவர் மேல் படிப்புக்காக வேண்டி ஏதாவது ஒரு கேம்பஸில் இடம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் போட்டிருக்கின்ற திட்டம் என்ன தெரியுமா? அவர்கள் போட்டிருக்கின்ற நிபந்தனை என்ன தெரியுமா? 5,000 அமெரிக்கன் டாலர்களை செலவழித்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து 15 பேருக்கு வேலை கொடுத்து $15,000 அதை அதிகரிக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். யாராவது ஒருவர் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு துறையில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அந்த 1.5 கோடி மக்களில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேர் கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பெயர் பட்டியல் ஒட்டோவாக அவர்களிடம் போய் சேர்ந்துவிடும். அந்த பெண்களை எடுத்து அவர்களுக்கு பிரத்யேகமான ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம் போன்ற தரை சிறந்த ஆசிரியர்களை வைத்து பாடம் நடத்துவார்கள். ஒரு கர்ப்பிணி தாய் எந்த துறையில் அதிகமாக ஈடுபடுகிறாளோ பிறக்கின்ற பிள்ளைக்கும் அது கடத்தப்படுகிறது என்று விஞ்ஞான ரூபமாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் சினிமா பார்ப்பதோ, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதோ, தொலைக்காட்சி பார்ப்பதோ, இன்னிசை கேட்பதோ அவர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ ஒரு பாரிய திட்டத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனை அதில் ஒரு சொந்த பூமியாக பிடிப்போமே என்று ஆரம்ப ஆலோசனை நடாத்துகின்ற பொழுது அதில் ஒரு யகூதி எழும்பி அவன் ஒரு ஒப்ஜெக்ஷன் பண்ணினான். சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் பிரம்மாண்டமான முஸ்லிம் நாடுகள், சமுத்திரமாக இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு சிறுநீர் கழித்து விட்டாலும் நாங்கள் மூழ்கி போய்விடுவோமே, அதற்குள் எப்படி எங்களுக்கு என்ற ஒரு சொந்த நாட்டை நாங்கள் கிரகணப்படுத்துவது?
அதிலிருந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு யகூதி சொன்னானா, அட முட்டாளே, இவ்வளவு காலம் முஸ்லீம்களிடம் வாழ்கிறாய், இவர்களை பற்றி உனக்கு தெரியாதா? இவர்கள் எங்கேயாவது ஒன்று சேர்ந்து வரலாறு இருக்கிறதா? ஒரு நாளும் ஒன்று சேர மாட்டார்கள். ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தால் அதில் பாதி பேர் சேருகின்ற நேரத்துக்கு சமூகம் அளிப்பார்கள், சிலவர்கள் சமூகம் அளிக்க மாட்டார்கள். அப்படி சமூகம் அளித்தால் அவர்களில் பாதி பேர் எழுந்து சென்று விடுவார்கள். உதாரணத்துக்காக, இரவு இஷா தொழுகையை தொடர்ந்து ஒரு ஆலோசனை இருக்கிறது, முக்கியமானவர்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் 8:30 என்று, அது 9 மணிக்கு தான் அரவாசி பேர் வருவார்கள். 8 மணியிலிருந்து 10 மணிக்கு தான் அந்த கூட்டம் முடிவு பெறுகிறது என்றால், 9 மணியோடு அவசரமான ஒரு வேலை இருக்கிறது, சென்று வருகிறேன் என்று இடையிலே கலண்டி விடுவார்கள். இடையில் வந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் என்ன பேசினோம் என்பது தெரியாது, இடையில் போனவர்களுக்கு பின்னால் என்ன பேசினோம் என்பது தெரியாது. ஒரு நாளும் ஒன்று சேர மாட்டார்கள். மீறி ஒன்று சேர்ந்தால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முடிவு எடுக்காமலேயே கலைந்து போவார்கள். மீறி ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் அதை ஒரு நாளும் அமல்படுத்த மாட்டார்கள். அது ஏட்டு சுரக்காயாகவே இருக்கும். ஒரு பதட்டம் வருகின்ற பொழுது பெரிதாக திட்டம் போடுவார்கள், முடிந்ததுக்கு பின்னால் அடியோடு அனைத்தையும் மறந்து விடுவார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய யதார்த்தம். அமெரிக்காவில் புதிதாக ஒரு ஜனாதிபதி வருவார் என்றால், ஏற்கனவே இருந்தவர் 100% ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்து, ஒரு 30 வேலை திட்டத்தை அவர் முடித்துவிட்டு, அவருடைய காலம் முடிந்துவிட்டால் திரும்ப புதிதாக வருவர் அவருக்கு நினைத்த மாதிரி ஆட முடியாது. 31st வேலை திட்டத்திலிருந்து தான் அவர்கள் செல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய ஏனைய நாடுகளுடைய நிலைமை என்ன? யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை செய்து வைத்திருந்தால், கிளாக் டவர்கள் ஒவ்வொரு சந்திகளிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த ஜனாதிபதி வந்தால் இது வேறொருவர் செய்த ஒரு சேவை என்ற காரணத்தினாலே அதற்கு ஒரு பேட்டரியை கூட போட மறந்து விடுவார்கள். எங்கே நாடு உருப்படுவது? இந்த ஹிட்லர் யகூதியை கொலை செய்துவிட்டு, ஒரு 10% வைத்திருக்கிறேன், இவர்களையும் கொண்டளித்திருப்பேன், நான் எதற்காக வேண்டி இவர்களில் 90% கொண்டேன் என்பதற்கு இந்த உலகம் காரணத்தை அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி விட்டு செல்கிறேன் என்று சொன்ன வார்த்தை இன்று எப்படி பலித்திருக்கிறேன் என்றால், அமெரிக்காவில் இருந்து இந்த ஆப்பிளை இந்தியாவுக்கு இலவசமாக கொடுத்துவிட்டு, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற அமைச்சரை பிடித்து, காஷ்மீரிலே விளைகின்ற ஆப்பிளை நீங்கள் வேறு எங்கும் அனுப்பக்கூடாது, எங்களுடைய நாட்டுக்குத்தான் அனுப்ப வேண்டும், உங்களுடைய நாட்டு கணக்கின்படி 50 ரூபாய் ஒரு காய்க்கு தந்து அதை நாம் எடுத்துக் கொள்கிறோம். பொதுவாக ஒரு ஊர் நாசமா போவதாக இருந்தாலும், ஒரு நாடு நாசமா போவதாக இருந்தாலும், இன்று உலக வளமை ஒரு தனி மனிதனுக்காக வேண்டித்தான் ஒரு நாடு நாசமா போய்விடும். ஒரு தனி மனிதனுடைய சுய கௌரவம், சுய விருப்பம், தன்னிச்சையான முடிவு, பிறகு தான் கண்டுபிடித்தார்கள் பழங்கள் பழுதாகாமல் இருப்பதற்கு ஒரு வகையான கெமிக்கல் செலுத்துவார்கள், அது அங்கிருந்து செலுத்தப்பட்டு, அந்த ஆப்பிள்கள் இந்தியா நாட்டுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த கெமிக்கலை சாப்பிடுவதன் மூலமாக எந்த வகையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதை பரிசோதிக்கும் பகடை காய்களாக இந்தியா மக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். இதைத்தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியிலே சொன்னார்கள், மரணிக்கும் வேளையில் சொன்னார்கள். 3 வருடங்களுக்கு முன்னால் ஹைபருடைய யுத்தத்திலே அந்த யஹூதி பெண்மணி எனக்கு தந்த விஷம் இன்று வேலை செய்கிறது ஆயிஷாவே. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கும் இந்த யஹூதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜசீரத்துல் அரபிலிருந்து மொத்தமான யஹூதிகளையும் அடித்து துரத்தையின் மனம் நாடுகிறது என்று மரணிக்கும் வேளையில் சொன்னார்கள். அவ்வளவோ படுமோசமானவர்கள்.
லவ் ஆமன பி அஷ்ரத் மின் அல் யஹூத் லா ஆமன பிஹல் யஹூத் பத்தி யஹூதிகள் இஸ்லாத்துக்குள் வந்தாலே மொத்தமானவர்களும் அந்த மாதிரிதான் நிலேசியில் வரமாட்டார்கள். கனிவான் கனவான்கள் அன்பாது இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமீபத்தில் என்ன நடக்கிறது? இந்த வாட்ஸ்அப் ரொம்ப பயங்கரமான ஃபித்னா. சமீபத்திலே ஒரு ஆலிம் உலகத்துக்கு வந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட ரொம்ப பயங்கரமான ஃபித்னா இந்த ஹேண்ட் போன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அதுதான். இரவிலே தூக்கம் இல்லை. எத்தனையோ டிவோர்ஸ்கள் பேஸ்புக் சைக்கோக்களின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. தொழில் வியாபாரத்துக்கு ஆசை ஆர்வம் இல்லை. தாய் தகப்பமார் செய்த பரம்பரை தொழிலுக்கு இன்று பிள்ளைகளுக்கு ஆசை ஆர்வம் இல்லை. கண்ணியமானவர்களே, அனைத்துக்கும் காரணம் இதுதான். கண்ட வாக்கிலே யாரையாவது ஏசுகிறார்கள், அவர்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறார்கள். அதற்கு இன்று எப்படி விளைவுகள் உண்டாயிருக்கிறது என்றால், சாதாரணமாக எந்த பக்கமும் சாயாத அந்நியர்களை கூட அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சிலைகளை உடைப்பது, இன்னொரு பக்கம் யாரோ ஒருவன் குர்ஆனுக்கு எதிராக பேசினானாம், மோசமான வார்த்தைகளை விட்டதின் காரணமாக மோசமாக தூசித்து ஏசி. நான் நினைக்கிறேன் அப்படி ஏசியவன் ஆசையாக குர்ஆனை எடுத்து ஒரு ஜுஸ் ஆறி அமர்த்தி ஓதிருக்க மாட்டான். அனைத்துக்கும் காரணம் இதுதான். இந்த செய்தி பரப்புவன் ஒரு கெட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். நல்லவன் என்றால் என்ன செய்வான்? இதுல என்ன ஹக்கீக்கத்த உண்மையோ எனக்கு தெரியாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸிராபத்துடைய ஆட்சியில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஒரு நாட்டுக்கு அனுப்புகின்ற கவர்னருக்கு சொல்கின்ற புத்துமதி என்ன தெரியுமா? இரண்டு பேருக்கு வழக்கு பிரச்சினை, அதில் ஒருவன் எனக்கு அடித்து விட்டான் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு கேட்டு வந்தவனுக்கு நீ உடனடியாக தீர்ப்பை கொடுத்து விடாதே. ஒரு மனிதன் வருகிறான், கண் கலண்டிருக்கிறது, இரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, அமீரமும் மீனே எனக்கு அடித்து விட்டான் என்று சொன்னால் உடனடியாக அவனை அடித்து நொறுக்குங்கள் என்ற தீர்ப்பை நீ அவனுக்கு கொடுத்து விடாதே. காரணம் என்ன தெரியுமா? இவன் சில வேளை அவனுடைய இரண்டு கண்களையும் கொட்டையாக்கியிருப்பான். ஏதாவது ஒரு செய்தி வருகிறது என்றால் அதை அலசி ஆராயாமல் அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடாது. பயங்கரமான பாவம் இது. புதிதாக வாகனங்களிலே ஒரு இஸ்டிகள் ஒட்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாலிபர்கள் அதனை எழுதி ஒட்டிருக்கிறார்கள். உன்னுடைய தாய் காட்டுக்கு போனாளா அல்லது சிங்கம் உன்னுடைய வீட்டுக்கு வந்ததா? அவுதுபில்லா. இலங்கை சரித்திரத்தை திரட்டி பார்த்தால் நான் சொல்லும் வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கும். உன்னுடைய தாய் காட்டுக்கு போனாலா அல்லது சிங்கம் உன்னுடைய வீட்டுக்கு வந்ததா? அந்நிய நாட்டில் இருந்து கொண்டு சவுதி நாட்டுடைய அந்த கொடியையும் அந்த வாளையும் அந்த களிமாவையும் எழுதி ஒட்டி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு காலம் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த துவேசத்துக்கெல்லாம் காரணம் எங்களுடைய வாலிபர்கள் தான். இந்த வாகனங்களில் மத சம்பந்தமான இப்படியான விடயங்களை எழுதி ஒட்டி துவேசத்தை கிளப்புவது எங்களுடைய வாலிபர்கள் தான். எங்களுடைய பல்லை கிண்டி நாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதாவது ஒன்றை போட்டுவிட்டால் எங்களுடைய இரத்தம் கொதிக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியும் யாரை பெரும்பான்மையாக்க வேண்டும், யாரை சிறுபான்மையாக்க வேண்டும். சிறுபான்மையாகவே இருந்து கொண்டு எங்கள் அனைவர்களுடைய அட்டகாசம் இப்படி இருக்கும் என்றால், இதே நாங்கள் பெரும்பான்மையாக இருந்திருந்தால் அந்த சமூகத்துடைய அட்ரஸே இல்லாமல் போயிருக்கும்.